ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேவை ஒன்று திருச்சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உங்கள் பேர் இருக்கா என்னென்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா www.pmjay.government.in இதுதான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அதில் போனீங்கன்னா வராது, ரொம்ப தேடவே இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளதை கிளிக் பண்ணி வாங்க. சரி, இதில் எப்படி உங்கள் பேர் மருத்துவ காப்பீட்டில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து, நீங்கள் சைடில் அந்த மெனுன்னு ஒரு பட்டன் இருக்கா, அதில் போய் போர்ட்டல்னு இருக்கும், அந்த போர்ட்டலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த போர்ட்டலில் நீங்கள் போனீங்கன்னா போர்ட்டலில் உங்களுக்கு வில்லேஜ் லெவல் SCTC டேட்டான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்டு ஓடும். அதில் நீங்கள் உங்கள் எண்டர் த மொபைல் நம்பர் அடிக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் அடித்து தான் இதில் வந்து நீங்கள் லாக்இன் பண்ணுறாப்புல இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரை அடித்து ஹெட்டு தான் ஓடிபின்னு கொடுங்க. ஹெட்டு தான் ஓடிபின்னு கொடுத்த பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் வந்து நீங்கள் ஓடிபி இதில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஷாஷா தான் காட்டும், நம்பர் வந்து காட்டாது. அதனால் கவனமாகவே கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க. அதில் நீங்கள் அந்த ஓடிபி வந்து மொத்தம் 8 நம்பர் வந்திருக்கும். அந்த 8 நம்பரையும் கரெக்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க, கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்டு சுற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஓப்பன் ஆகிறதுல உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம எந்த ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு. அதில் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்கள் டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் டைப்புன்னு இருக்கும். இதில் நீங்கள் பிளாக் டைப்பில் வந்து நீங்கள் வில்லேஜ்னால் எதன் தெரியுமா கொடுக்கணும், வில்லேஜ்னால் பிளாக்குன்னு இருக்கும். இன்னொன்று வந்து லிஸ்ட்டுன்னு இருக்கிறது வந்து சிட்டின்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து பிளாக்கே கொடுங்க, வில்லேஜில் ஒழுங்கு பிளாக் கொடுங்க, சிட்டியில் ஒழுங்கு. அடுத்து உங்கள் பிளாக் நேம் கேட்டிருப்பாங்க, உங்கள் பிளாக் நேம் என்னமோ அதை கொடுங்க. அடுத்து வில்லேஜ் நேமு, உங்கள் வில்லேஜ் என்னமோ கொடுத்துட்டு சர்ச் பாஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வில்லேஜுக்கான PDF வந்து கீழே வந்து ஷோவாகும். அந்த பிளாக்கு உங்கள் வில்லேஜ் நேம் அந்த PDF வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் டவுன்லோட் ஆன PDF வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அதுலேயே உங்களுக்கு ஃபேமிலி கார்டு நேமு, அடுத்து வந்து ஃபாதர் நேமு, அடுத்து எல்லாமே இருக்கும். மதர் நேமு, லெவல் வந்து ரூலு, இதில் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குது. சரி, இதில் ரொம்ப பேஜ் இருக்குது. இதில் வந்து உங்கள் பேரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வந்து நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்கள் நேமை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிறலாம். இப்போ நான் வந்து அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பேரை வந்து அடிக்கிறேன், அதை வந்து எப்படி வருது, அதை கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்கு நான் இப்போ கண்ட்ரோல் எஃப்ஐ வந்து அமுக்குறேன். கண்ட்ரோல் எஃப்ஐ அமுக்கவும் உங்களுக்கு மேலே பாருங்கள் ஒரு செக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டைப் பண்ணணும் யார் நேமு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நேம் ஒரு நேம் அடித்து பாருங்கள். இப்போ நான் ஒரு நேம் அடிக்கிறேன், அந்த நேம் டீட்டெயில் வந்து செர்ச்சு கொடுக்கும், அதுவே கீழே காமிச்சிடும். எத்தனாவது பேஜ்னு சைட்லேயே காட்டும். அதில் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு எல்லாம் காட்டும். பக்கத்துலேயே உங்கள் குடும்ப அட்டை காட்டும். அடுத்து உங்கள் இது ரூலு அப்படின் இருக்கும். இப்போ 10 பேருக்கு இப்போ இதில் ஏனேம் இல்லையே, இதில் எப்படி சேருவதுன்னு பார்த்தா இதுக்கான வீடியோ இன்னொன்று போடுறேன் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.